கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் எபிரேயர் 6:18. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய நாமம் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். நம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் பொய்யுரையாத தேவனாக இருக்கிறார். நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமோடு தேவன் தன் பேரில் ஆணையிட்டு வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வார்த்தையை ஆபிரகாம் விசுவாசித்து காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டார். தேவன் சொன்ன வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறிற்று. ஏனென்றால் தேவன் எவ்வளவேனும் பொய்யுரையாதவராய் இருக்கிறார். பொய் சொல்லவும் மனம் மாறவும் அவர் மனுஷன் இல்லை. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவரும் அல்ல. நம்மோடும் கூட தேவன் அநேக முறைகள் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இன்னும் தேவன் கொடுத்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேறாமல் காணப்படுமானால் விசுவாசிகளாகிய நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான். ஆபிரகாமை போல நாமும் அதிகமாய் தேவனை விசுவாசிக்க வேண்டும். அப்படி செய்யும் போது நம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு செய்த எல்லா வாக்கு தத்தங்களையும் எவ்வளவேனும் பொய்யுறையாத தேவனாயிருந்து நிறைவேற்றி முடிப்பார். ஆமென்.